இங்கே ஆற்காட்டில், ஆற்காடு எங்கள் ஊரில் தாத்தாஜா கிளை நடத்துகிறார்கள். 20,000 சீட்டுக்கு 1,000 எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முத்தசேருங்கிற ஒரு ஆள் ஆற்காட்டிலேருந்து கேட்குறார். அதாவது சீட்டு நடத்துகிறாங்கல்ல, சீட்னா என்னென்னு கேட்டால் சேமிப்பு சீட்டு. சேமிப்பு சீட்டுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு மொத்தமாக ஒரு தொகை தேவைப்படும். அவரே சேர்த்து வச்சாருன்னு சொன்னால் செலவழிஞ்சு போயிடும். மாதம் 2,000 வச்சாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட இருக்காது, அதை எடுத்து மறைக்காக செலவழிச்சிருவாங்க. நம்ம கையை விட்டு போய் வெளியே இருந்தால் தான் சேஃப்டியாக இருக்கும். இப்படி மனிதனோட சைக்காலஜி, கட்டுப்பாடாக இருந்தால் சேமிக்க முடியும். மனித சைக்காலஜி என்னென்னு கேட்டால், நான் அதுக்கு நான் உண்டியில் போட்டு வைக்கிறான், நம்மளே கொட்டு தொடக்கக்கூடாதான். உண்டியெல்லாம் இது கண்டுபிடிச்சிருக்கிறான், நீ செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியதானே, இதை தொட மாட்டேங்க எனக்கு உள்ளது இல்லை அப்படின்னு இருக்க வேண்டியதானே. அப்படி இருந்து எவ்வளவும் சேமிக்கலாம். அந்த கண்ட்ரோலை வளர்த்து கொள்ளாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம சேர்க்க முடியாதுன்னா வேறு ஒரு நம்மள்கிட்ட இல்லாமல் வெளியே போயிருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 20 பேர் சேர்ந்துக்கிறது, ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறது. எப்படி? ஆளுக்கு 1,000 ரூபா கொடுங்க. 20 பேர் சேர்ந்தீங்களா, ஆளுக்கு 1,000 ரூபா கொடுத்தா மாதம் எவ்வளோ ஆயிரும், 20,000 ரூபா வந்துடும். அந்த 20,000-ஐ ஒரு ஆள் கொடுத்துட்றது. கொடுத்தவுடனே அந்த 20,000 வாங்கினார்ல, அவர் என்ன செய்யணும்ன்றா, இன்னொரு 19 மாதத்துக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவர் முதல் வாங்கிட்டதுனால 1,000 வாங்கிட்டார். இன்னொரு 19 மாதத்துக்கு ஒரு 1,000-1,000 என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மாதம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இன்னொரு ஆள் கொடுப்பாங்க, அவருக்கு 20 ரூபா கொடுத்துருவாங்க. அவர் என்ன செய்யணும், விழுந்தவரும் உழுவாதவரும் கடைசி மாதத்தில் வாங்குறவர் என்ன செய்வார்னா, மொத்தத்தையும் கொடுத்துட்டு வாங்குவார். கடைசி மாதத்தில் வாங்கினவர் என்ன செய்வார்னா, 20,000 கட்டியிருப்பார், 20,000 வாங்குவார். முதல் அதுக்கு முதல் மாதத்தில் உள்ளவர் 19 கட்டியிருப்பார், அவர் என்ன செய்ய 20 வாங்குவார். அதுக்கு முதல் 18 தான் கட்டியிருப்பார், 20 வாங்குவார், இன்னும் 2 பின்னாடி கட்டுவார். அதுக்கு முந்தின மாதம் 17 கட்டியிருப்பார், அவர் வாங்கி உளுந்தவங்களும் திருப்பி கிடைக்காது. 20 வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மர கிடையாது. 19 பேருக்குள்ள தான் அந்த போட்டி நடக்கும். இது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அல்லது அந்த அவருடைய நெருக்கடியை பேசி மசோரா பண்ணி, இவர் தான் கஷ்டம், இவர் கொடுத்துருவோம், எல்லாம் ஓகே, அப்படி எல்லாம் ஒன்று தான், எல்லாம் மனப்பூர்வமாக அப்படி ஒத்துக்கிட்டு கொடுத்தாலும் ஓகே தான். அல்லது சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் தான் வாங்கிக்கிறோங்கிற இந்த அடிப்படையில் இந்த சேமிப்பை நடத்துகிறாங்க. இதில் ஏழை சீட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏழம்னா என்னென்னு கேட்டால், 20,000 வந்துருமா, 20 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஏலம் கேட்குறது, எப்படி ஏலம் கேட்குறது, எனக்கு வேணும், எனக்கு 18 தந்தால் போதும் அப்படின்ற ஒருத்தன் சொல்கிறது, எனக்கு 17 தந்தால் போதும், ஏழாம் தான். ஏழை சீட்டுனா என்னது, இருக்கிறது ரூபா 20,000 எனக்கு தருவதாக இருந்தால், 20 தராதிங்க, நான் 20 நான் கட்டிடுவேன், நான் மாதம் மாதம் 1,000 கட்டிடுவேன், எனக்கு 15 தாங்க போதுங்கிறான் அவன் நெருக்கடிக்கு. அதை நடத்துகிறான், 5 ரூபா எடுத்து வச்சுக்கிறான். இப்போ ஏழை சீட்டு நடத்துகிறான் என்ன செய்ய வேண்டாம், ஏலம் கேட்டு ரூபாய்க்கு ஏலம், ரூபாயை குறைச்சி கேட்க ஏழுமா, 20,000 ரூபாயை வந்து அங்கே சேர்ந்து இருக்கிறது. அது ஏலம் கேட்டு என்ன செய்ய வாங்கின்னு கேட்டால், 15 கூட கேட்பாங்க. இந்த ஏழை சீட்டு நடத்தவனே அதான் லாபம். ஒவ்வொரு மாதம் கடைசி மாதத்தில் மட்டும்தான் அப்படி போயிடும் அவனுக்கு, எடுக்காதவனுக்கு. இந்த 5,000 ரூபா எடுத்துக்கிடுவானா, 5,000 எடுத்து என்ன செய்வான்னு கேட்டால், அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பா கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்த பிரச்சனை ஏறுமே. இந்த 5,000 ரூபாயில் ஆளுக்கு 200 வச்சுக்கிறேங்க, மீதி நான் வச்சுக்கிறேன் இப்படின்னு. இதுக்கு பேர் ஏழை சீட்டு. இது பக்கா ஹரம் வழங்குதா. 20 ரூபாய் இருக்குன்னா 20 ரூபாய் கொடுத்துருமே தவிர, எவ்வளோ கம்மியாக நீ வாங்கிக்கிறி அவனுக்கு தான் தருவேன். 20 ரூபாய் மட்டும் இருக்குது, 18 தந்தால் போதும்னு ஒருத்தன் சொல்கிறான், 15 தந்தால் போதும்னு ஒருத்தன் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. 18 ஒன்று கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுப்பாங்க, யார் கொஞ்சமாக வாங்கிக்கிறதுக்கு முன் வர்றானோ அவனுக்கு கொடுப்பாங்க, ரொம்ப வாங்குறதுக்கு முன் வர்றவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஏழை சீட்டுங்கிறது. இது பல கோடிகள் என்ன செய்யணும், உதாரணத்துக்கு 20,000 ரூபாய் சொல்கிறேன், பல லட்சங்களுக்கு நடக்குது இது. பல லட்சங்களுக்கு சீட்டு போட்டு இப்படி நடக்கிறது, அதில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, எல்லாம் ஹராம். இப்போ என்னென்னு கேட்டால், அப்படி இல்லாமல் நம்ம ஒரு சேவையாக சேர்த்து வைக்க இயலாது அப்படி நடத்தலாமான்னு கேட்டால், மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது, நடத்தலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு, ஒரு நபர் நடத்துகிறான்ட்டு வைங்க, அவனை நம்பி கொடுத்துட்டீங்க, முதல்ல 20 ரூபா வாங்கினானே அவன் அன்னைக்கு ஆட்டை போட்டு போயிட்டான், ஊர் மாதிரி என்ன செய்வீங்க நீங்கள், எல்லோரும் கரெக்டாக சொன்னபடி அந்த 1,000 தந்தால் தானே உங்களுக்கு தர முடியும். முதல் மாதம் நீங்களே நடத்துகிற சீட்டு நடத்துறிய, 20 பேர்கிட்ட வாங்கிட்டிய, அந்த ஒருத்தன் முதல்ல பணத்தை வாங்கிவிட்டான், வாங்கிட்டு நொடிச்சு போயிட்டான், இல்லை கஷ்டமாக இருக்குது, நான் 20 ரூபா வாங்கிவிட்டானே அடுத்த மாதம் தரையில், அதுக்கடுத்து தரேன் இழுத்தரிச்சு தர மாட்டேங்கிறான். தரலை என்று சொன்னால் இந்த நடத்துகிறவன் எப்படி அவர் கொடுப்பான், எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும், அப்படி ஒவ்வொருத்தனா போயிட்டான்னு வைங்க, ஏமாத்தினான்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால், உங்களுடைய பணத்துக்கு செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் உண்டியலில் போட்டு சேர்க்கறது பெட்டராக போயிடும். இது ஒரு வகை. இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ TNDJயில் இந்த வருமானம்லாம் குறைஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழியை முதல் தடுக்கப்பட்டது. இது தௌஹீத் ஜமாஅத்தில் செய்யக்கூடாதுன்னு நினைஞ்சிருக்கிறோம். TNDJயில் முன்னாடி நம்ம அறிக்கை விட்டு கிளைகள் நடத்துனாங்க, செய்யக்கூடாதுன்னு ஆக்கியிருக்கிறோம். ஏன், நீ தௌஹீத் ஜமாஅத்துங்கிற பேரில் சீட்டு சேர்ப்ப, சீட்டு சேர்த்த பிறகு ஒருத்தன் தரமாட்டான், தரலைன்னா அவனுக்கு எப்படி அடுத்த மாதம் கொடுக்கல பணம் கொடுக்கணுமே, 19 கொடுப்பியா,
பதினெட்டு கொடுப்பியா, மூணு பேர் தராட்டி பதினேழு கொடுப்பியா, எப்படி அதுக்கு யார் பொறுப்பு? அதுபோல் இன்றைக்கி ஒரு தலைவராக இருப்பார், இவர் சீட்டு போட்டுருக்கு, அவர் ராஜினாமா பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்துருவாங்க, அடுத்து வேறு ஒருத்தன் வருவான், அது அவன் அவன் செஞ்சு நான் என்ன செய்கிறமா, மக்களுடைய காசு யார் செக்யூரிட்டி மாநில தலைமை தரணும்னு சொல்லுவாங்களா? எங்கள் கிளையில் சீட்டு சேர்ந்தீர்களே ஆனால் எவனா ஓடிவிட்டான் என்று சொன்னால் அதை நாங்கள் தலைமையிலும் தருவோம்னு ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்கா? அப்போ பணம் கொடுத்தும் தெருவில் நிற்பாங்கிறதுனால இது யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம், முதல்ல அறிக்கை விட்டுருந்தோம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, அந்த வாசல் திறந்துருக்குறாங்க, வருமானத்துக்காக வேண்டி ஒரு சீட் நடத்துவாங்களாம், 20,000 சீட்டுக்கு 1,000 எடுத்துக்கிறாங்க மாதம் மாதம். எப்படி சீட்டு நடத்துகிறாங்கல்ல, எப்படி இப்போ சம்பாதிக்கிறாங்கன்னு போகிற மார்க்கத்தை அன்பளிப்பாக மனமோந்து ஒருத்தன் தருவது ஹலாலு, நெருக்கடிக்கு சேமிக்கிறதுக்காக செய்கிறோம். நீங்கள் சேவை இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சேவை இயக்கம் நடத்துறது என்ன செய்யணும், 20,000 சீட்டு இருக்கா, 20,000 எடுத்துக்க, நீ எடுத்துக்க, இந்த மாதம் நீ எடுத்துக்க, அப்படி சொல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 20,000 சேர்த்தவனுக்கு கொடுக்குற தொகை 19,000. அந்த 1,000 உனக்கு எதுக்கு, அந்த 1,000 எதுக்காண்டு, அந்த 1,000 நீ வாங்குற என்று ஒன்று இருக்குது. இது வந்து மோசடியில் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து அந்த இன்னும் சொல்ல போனால் நடத்துகிறாங்கல்ல சீட் நடத்துகிற மாவட்ட தலைவர், 20,000 சின்னதாக சொல்லிட்டுருக்குறோம், ஒரு 25 லட்சத்துறை சீட்டுன்னு வைங்க, அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் விவகாரம், 20,000 உங்களுக்கு வழங்காது, 25 லட்சம் சீட்டு அப்படின்னா ஒரு 1 லட்சமாக கொடுக்குறது ஆள், 25 பேர் ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்குறான், 25 வந்துருச்சு, அந்த மொதல் 25 சீட்டு ஓடி போயிட்டு என்ன செய்வீங்க? அப்படி ஒரு இயக்கத்துலேருந்து சீட்டு அதே வேலூர் மாவட்டத்தில் சீட்டு மோசடி பண்ணி ஓடி போய் தட்டி திரிகிறாங்க, தாமுகாவிலேருந்து அதை பார்த்து மின் டிவியில் மற்ற டிவியில் மீஎம் டிவிலலாம் நியூஸாக வந்துச்சு, அது நியூஸ் செவன்லாம் வந்துச்சு மோசடிக்காக தேடிட்டு இருக்காங்கன்னு. அப்போ இது செய்யக்கூடாது, முதல்ல இந்த சீட்டு போடுறது என்பது ஒரு இயக்கம் செய்யக்கூடாது. இயக்கம் செய்யுமையானால் தனிநபர் ஏமாத்தினானேயானால் அதுக்கு யார் பொறுப்பு? பணம் கட்டினவனுக்கு யார் ரிட்டர்ன் பண்ணுவா? ஒன்று, சரி நீங்கள் 1,000 ரூபா எடுக்கிற எந்த இதுக்கு அந்த 1,000 ரூபா எடுக்கிறீங்க? நீங்கள் ஒன்றா ஒன்றும் தர்றான் ரூபாயை, 20 ரூபாய் வாங்கி தரதுக்கு 1,000 ரூபா எடுத்துக்கிறோம், ஜமாத் வேலைக்கான்னு எடுத்துக்கிறேன்னு சொல்வார்களே ஆனால் அப்போ என்ன செய்யணும், யார் ஏமாத்தினாலும் ஒரு பணம் கட்டாவிட்டாலும் அதை முழுமையாக தர எங்கள் பொறுப்புன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து ஃப்ராடு பண்ணுற ஒரு வேலையை இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க, எங்கே கொண்டு விடும்னு தெரியலை பண்ணுங்கதா. அந்த மாதிரிலாம் முதல் செய்கிறதுக்கு தைரியம் வரலை, இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு எல்லா விட்டு அவங்களும் இஷ்டத்து செய்கிறாங்கல்ல, மேலே இஷ்டத்து செய்வார்களே ஆனால் கீழே உள்ள நீ மட்டும் என்ன உங்களுக்கான்னு கேட்டுருவான், அதனால் அவனும் இஷ்டத்து செய்கிறான், அதான் விஷயம். இது சரி.